மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து வன்னியகுல இரத்த சொந்தங்களுக்கும், என் முன் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், அது நமது இரத்த சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சொல்கிறேன். அமைச்சர் பொன்முடிக்கு சொத்துக்கு அதிகமான சேர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் அவருக்கும் ஒரு துணையாருக்கும் தண்டனை வழங்கியது. அது யார் வழங்கினார்கள் தெரியுமா? விழுப்புரம் மாவட்ட மக்களே, யோசிங்க பார்க்கலாம். நமது குலதெய்வம் திரௌபதி அம்மன் கோவிலை பூட்டினார். நமது திரௌபதி அம்மன் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உருவத்தில் வந்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வைத்துள்ளார். கைத்தட்டுங்க, எல்லாம் நல்லா கைத்தட்டுங்க. கேபினட் மீட்டிங்கில் 10.5 டிஸ்கஷன் வருது. இந்த உடையார் பொன்முடியார் என்னன்றாரு? நோங்கிறார், கொடுக்கூடாது. வன்னியுடைய எதிரி நம்முடைய சிங்கம் வீரபாண்டியார் இருந்தால் நடந்திருக்குமா? டேய் பொன்முடி, வாய் மூடு, டேய் வாய் மூடுன்னு சொல்லியிருப்பார். அன்னைக்கே கையில் தாங்கியிருப்பார். யோசிங்க. அடுத்தது, ஜனவரி 22 உலக வரலாற்றில் பொன்னேட்டில் பதிக்கப்பட வேண்டிய நாள். ராமபிரான் யார் தெரியும்ல? நம்முடைய ராமபிரான் நம்முடைய குல தெய்வம், சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர். கைத்தட்டுங்க, சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர். அவருக்கு அயோத்தியில் என்னடா கும்பாபிஷேகம் நடக்குது, அது நம்ம வன்னியை அத்தனை பேர்த்துக்கும் காலர் தூக்கிடணும். பெருமை, சத்திரியன் தான் அந்த படையை ஆண்டவன், படையை ஆட்சி. அந்த சத்திரியனுக்கு, நமது குல தெய்வத்திற்கு அன்று கும்பாபிஷேகம் நடக்குது. அனைத்து சான்றோர்களும் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம சொந்தங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அன்னைக்கு வந்து 22ஆம் தேதி அவர்கள் வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக நாம் சாமி கும்பிட்றோம்? நம்ம குலதெய்வம் எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னொரு பெருமை, அயோத்தி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சுமார் 500 to 1000 குடும்பம் இருக்குது. அத்தனை பேர் சத்திரியர். 500 ஆண்டுகளாக அவனுடைய தலைப்பாகவும் செருப்பை அணியலை. எதுக்காக? ராமர் கோயில் இடித்த நாளிலிருந்து 500 ஆண்டுகளாக எத்தனை தலைமுறை? 10 to 15 தலைமுறை இருந்திருக்கும். இதுவரைக்கும் இப்போ தான் அணிகிறாங்க. அந்த பெருமை யாருக்கு தெரியும்? சத்திரியர்கள். இப்போ வந்து எங்களுடைய அடுத்த இலக்கு, சேலத்தில் ஒரு 10 கோடி ரூபா அளவில் கல்யாணம் நம்ம கட்டுறோம். 4.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர். அந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டரை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 10 பேர் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் வாங்கினா தான் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும். சும்மா நம்ம ஒன்றுமே இல்லை. இந்த 10.5 ரீச் ஆனால் நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. இந்த 7.5 கொடுத்த பெருமை நம்ம நீதியரசர் எழுதிய ஒரு சேரும். ஏற்கனவே திருமண மண்டபத்தின் முன்பு 60 லட்சம் ரூபாய் செலவில் வன்னிய மகாராஜன் சீலை வந்து வைக்கிறதுக்காக தலைவர் நாங்களாம் முடிவெடுத்திருந்தோம். இப்போ சகோதரர் கூறிய உடனே நம்முடைய தலைவர், எங்களுடைய தலைவர், அவர் சிலை அருகே நம்முடைய யார், ரிஷி அர்த்தநாரீஸ் வர்மா அவருடைய சிலையை வைப்பதற்கு முடிவு செய்து விட்டார். செய்து விடுவோம், நீங்கள் அனைவரும் வரலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே மணிக்கணக்கில் பேசுகிறவங்க, சாதாரண ஆளும் கிடையாது. அதுக்கு வந்து இந்த மண்டபத்தை கட்டி முடிச்சிடமா, உலக அளவில் இருக்கிற சத்தியம் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு, யூபி சிஎம் யார் தெரியுமா? யோகி ஆதித்யநாத் யார்? சத்திரியர். தெரிஞ்சுக்கங்க. சென்ட்ரல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கு சத்திரியர். அத்தனை பேரும் கூப்பிட்டு வந்து 2 நாளுக்கு 3 நாளைக்கு மாநாடு நடத்தி ஒரு ஒருத்தரையும் 1 மணி நேரம் பேச வைக்கிறோம். இப்போ எனக்கு பின்னால் பேசுகிறவங்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சிங்க, டைம் ஆகிடுச்சு. என்ன இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ஒரு உரையாற்றுறதுக்கு, நான் அதை கலந்துட்டதுக்கு நான் பெரும் பாக்கியம் அடைகிறேன். இந்த வன்னிகளை சத்திரனாக பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன். நல்லா பார்த்துக்க, எல்லாம் கிடையாது. படையாட்சின்னா யார்? எல்லாருக்கும் உதவி செய்கிறவன். அதுதான்
அதுதான் வந்து வரலாறு. நன்றி, வணக்கம். மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.